iMath YouTube channel subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க bell button-ஐ click பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு notification-ல வரும் hello viewers 12 ஆம் வகுப்புக்கு பிறகு என்ன படிக்கலாம் சோ என்னென்ன ஜாப் ஆஃபர்ஸ் இருக்கு என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்றத நாம பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அகில இந்திய நுழைவுத் தேர்வு ஆல் ஓவர் இந்தியா எண்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் இருக்கு சோ அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணலாம் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி ஸோ அது மூலயமா நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமா அதுக்கடுத்தது வந்து நீங்கள் படிக்கலாம் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ படிப்புகள் இருக்குது 5 வருடங்கள் 4 to 5 வருடங்கள் மருத்துவ படிப்புகள் இருக்குது ஸோ அதில் என்னென்னலாம் கோர்சஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து அலைடு ஹெல்த் பாராமெடிக்கல்ஸ் அது வந்து 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கோர்சஸ்லாம் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாராமெடிக்கல் கோர்ஸ் இருக்குது அதுக்கடுத்து டுவல் டிகிரி இன்டெகிரேட்டட் கோர்சஸ் அதுக்கடுத்து பொறியியல் பாடப்பிரிவுகள் பிஇ பிடெக் 4 வருடங்கள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா பி ஆர்கிடெக்சர் மட்டும் 5 வருடங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ மீதி எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமானிட்டிஸ் பாடப்பிரிவுகள் 3 வருடங்கள் ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிஏ பிஎஸ்சி அட்வர்டைசிங் குற்றவியல் எக்கனாமிக்ஸ் ஸோ ஃபைன் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க அடுத்தது மேலாண்மை பாடப்பிரிவுகள் அது வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பாடப்பிரிவுகள் இருக்குது ஸோ அது கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வணிகவியல் பாடப்பிரிவுகள் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் அந்த குரூப்பில் படித்தவங்களுக்கான என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஜி பாடப்பிரிவுகள் 3-4 வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஜி பாடப்பிரிவுகள் என்னென்ன இருக்குது பிஎஸ்சி அதாவது சயின்ஸ் குரூப் படித்தவங்கலாம் படிக்கிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சட்டப்படிப்புகள் இருக்குது 3 வருஷம் 5 வருஷம் இருக்குது ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க பிஏ ப்ளஸ் எல்எல்பி பிகாம் ப்ளஸ் எல்எல்பி பிபிஎம் ப்ளஸ் எல்எல்பி பிபிஏ ப்ளஸ் எல்எல்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூக்கு அப்புறம் நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு சிம்பிளான சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் வந்து பள்ளி கல்வித்துறை வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு சிம்பிளாக தான் இப்போ இதை பற்றி டீட்டெயில்ஸாக படிக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வர வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி டீட்டெயிலாக ஒவ்வொன்றத்தை பார்க்க போகிறோம் படுத்தது அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தொழில்நெறி வழிகாட்டுதல் கையேடு ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ஒரு சிம்பிளாக வந்து சார்ட் மாதிரி பார்த்தோம் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம் என்னென்னலாம் படிக்கலாம் என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பொறியியல் படிப்புகள் ஃபஸ்ட்டு வந்து உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வுகள் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அதாவது நேஷனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து இன்ஜினியரிங் படிப்புகள் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கோர்ஸ் அலைடு ஹெல்த் சயின்ஸ் அண்டு சயின்ஸ் சப்ஜெக்ட் கோர்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய கொடுத்துருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ அது எங்கெங்கெல்லாம் காலேஜஸ் வந்து பெஸ்ட் காலேஜஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அதேமாதிரி வணிகவியல் படிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்தது கலை மற்றும் இதர படிப்புகள் கொடுத்துருக்காங்க அதுக்கான காலேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது கல்வி உதவித்தொகையெல்லாம் என்ன கிடைக்கும் அடுத்தது வேலைவாய்ப்பு போட்டித் தேர்வுகள் வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷனில் என்னென்னலாம் கவர்மெண்ட் ஜாப்புக்கு நம்ம போக முடியும் என்ன எக்ஸாம் எடுத்தால் நம்ம கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் என்ன கிடைக்கும் தனியார் துறையில் என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க வேலைவாய்ப்புகள் அடுத்தது சுய வேலைவாய்ப்புகள் நம்ம செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நம்ம சுயமாக என்னென்ன தொழிலெலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வுகள் ஃபஸ்ட் வந்து ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட் ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு ஜேஇ எக்ஸாமினேஷன்லாம் இருக்குது கோர்ஸ் அந்த ஜேஇ எக்ஸாம் எழுதுனா என்ன கோர்ஸ் நம்ம படிக்க முடியும் அதுக்கான வெப்சைட்டோடு கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் போயிட்டு அதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் நீட் எக்ஸாம் எம்பிபிஎஸ் அது நீட் எக்ஸாம் எழுதுனா எம்பிபிஎஸ் படிக்கலாம் பிடிஎஸ் படிக்கலாம் ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸை பற்றியும் டீட்டெயில்ஸ் கொடுத்து அதனுடைய வெப்சைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே போய்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து ஒவ்வொரு பொறியியல் படிப்பு பற்றியும் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அது குவாலிஃபிகேஷன் என்ன என்ன குரூப் படிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ இந்த புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ கோர்சஸ் இன் அண்ணா யூனிவர்சிட்டி அண்டு அஃபிலியேட்டட் காலேஜஸ் கொடுத்துருக்காங்க பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் பிட்ஸ் ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன எப்படி எக்ஸாம் எழுதுறது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் கொடுத்துருக்காங்க
ஸோ எல்லாமே எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து வேலை வாய்ப்புகள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த புக்கில் வந்து கவர்மெண்ட்டே வந்து தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கான வெப்சைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது மெடிக்கல் கோர்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மருத்துவ படிப்புகள்லாம் என்னென்னலாம் இருக்குது, அதுக்கு என்ன எக்ஸாம் எழுதணும், எந்த நம்ம முகவரியில் போய்ட்டு பார்க்கணும், அரசு மருத்துவ கல்லூரிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பல் மருத்துவ கல்லூரிகள் எத்தனை டென்டல் கோர்சஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, வேறு மருத்துவ படிப்புகள்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோபதி சித்தா அந்த மாதிரி நிறைய மருத்துவ படிப்புகள் இருக்குது. ஸோ அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கல்லூரிகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு அரசு இந்திய மருத்துவ கல்லூரிகள் விவரம் வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவக் கல்லூரி அரும்பாக்கம், அரசு சித்த மருத்துவக் கல்லூரி சொல்லிட்டு நிறைய எல்லா சித்த அப்புறம் யுனானி மருத்துவக் கல்லூரிகள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கால்நடை மருத்துவ படிப்புகள், வெட்டினரி சயின்ஸ் கோர்சஸ்லாம் இருக்குது, செவிலியர் படிப்புகள், நர்சிங் கோர்சஸ்ஸு, அதுக்கடுத்து இயன்முறை மருத்துவம், ஃபிசியோதெரப்பி கோர்சஸ், மருந்தாளர் படிப்புகள், ஃபார்மசி கோர்சஸ்ஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலைடி ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ், துணை மருத்துவ படிப்புகள். ஸோ எல்லாத்த பற்றியும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த புக்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க, டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பொறுமையாக பாருங்கள். வேளாண்மை படிப்புகள், அக்ரிகல்ச்சரல் கோர்சஸ், மத்திய அரசு வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்கள், ஸோ வேளாண்மை கல்லூரிகள்லாம் என்னென்ன இருக்குது தமிழ்நாட்டில், மீன்வளம் தொடர்பான படிப்புகள், ஃபிஷரிஸ் சயின்ஸ் அது கொடுத்துருக்காங்க. உணவு பதப்படுத்தல் அதாவது சார்ந்த படிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபுட் சேஃப்டி, அறிவியல் பட்டப்படிப்புகள், ஸோ பிஎஸ்சி டிகிரி கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் அண்ட் பேச்சுலர் சயின்ஸ் பிஎஸ்சி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.